உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திடீர்னு 121 பேர் மரணம். எதனால் அப்படின்னா கூட்ட நெரிசல். ஏன் இந்த கூட்ட நெரிசல்னா, ஒரு சாமியாருடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக அங்கு குழுமியிருந்த கூட்டத்தினால இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. சாதாரணம் இல்லை, 121 பேர், ஒரு 80,000 பேருக்கு ஒரு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர்கள் கூடியிருக்கிறாங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக கூடியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிப்பட்ட சாமியார் யாரு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவர் போலே பாபா. அவருடைய இன்னொரு பேர் நாராயண சாகர் ஹரி. அவருடைய ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். காவல்துறையில் உளவு பிரிவில் ஒரு போலீஸ்காரராக வேலை பார்த்துருக்காரு. இது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்திருக்கு. திடீர்னு அவர் சாமியாராக மாறியிருக்கிறார். இங்கே சாமியார்னு நினைக்கும் போது அவர் நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடிய சாமியார்கள் மாதிரி ருத்ராட்சம் போட்டுட்டு காவி உடை அணிந்துட்டு இருப்பாங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார், திடீர்னால கோட் ஷூட் போட்டுட்டு இருப்பார், ரைஃபன் கிளாஸ் கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருப்பார், காலில் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருப்பார். அவர்கிட்ட இன்னொரு பிரின்சிபல் இருந்துச்சுங்க, அவர் காலில் போய் யார் விழுறாங்க அப்படிங்கிறதுல யாரையும் விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார். அதனால தான் அவர் போன பிறகு அவருடைய காலடி மண்ணையாவது எடுத்து விட வேண்டும் அப்படின்னு இந்த பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் முண்டி அடித்து கொண்டு சென்றிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு பெரிய சாமியாராக இவர். இவர் அப்படி என்னதான் செஞ்சிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணும். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹத்ராஸில் தான் இவர் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த சாமியாருடைய இயற்பெயர் சூரஜ் பால் ஜாதவ். இவர் காவல்துறையிலிருந்து இந்த ஆன்மீகப்படியை தேடும் போது திடீர்னு லட்சக்கணக்கான பக்தர்கள். இது ஒரு செய்திங்க, இவர் அங்கே போய் யார்ட்டையும் காணிக்கை அதெல்லாம் வாங்குறதே கிடையாது. ஆனாலும் இவர்கிட்ட ஆசி பெற்ற பல நபர்களுக்கு நோய் குணமாயிருக்கு அப்படின்னு சொல்லி பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் இவருடைய பக்தர்களாக இருக்கிறாங்களாம். கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கும். இவர் ஆன்மீக பணியை தொடங்கின உடனே இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து அவருடைய சொந்த கிராமத்தில் முதல் முதலாக ஒரு ஆசிரமம் துவங்கியிருக்கிறாங்க. அந்த ஆசிரமத்தில் ஏற்பட்ட அந்த வளர்ச்சி பல்வேறு பகுதிகளில் நிறைய இடங்கள் வாங்கி அங்கெல்லாம் ஆசிரமத்தை இவர் அமைச்சிருக்கிறார். இந்த போலே பாபா இவருடைய சொற்பொழிவுகளை கேட்கறதுக்கு எப்போவும் இந்த ஆசிரமத்தில் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அதற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய காசு தான் இது இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் இந்த போலே பாபா யார்கிட்டையும் காசு கேட்டு வாங்கினது கிடையாதாம். இவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது சில சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையில் இவர் இருக்கும்போது 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பணியிட நீக்கம் செய்யப்பட்டவராம். அதற்கு முன்பு இந்த சூரஜ் பால் ஜாதவ் 18 காவல் நிலையங்களிலும் உள்ளூர் உளவு பிரிவிலையும் பணியாற்றியிருக்கிறார். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான சூரஜ் பால் நீண்ட நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்திருக்கிறார். இவர் யாரு அப்படிங்கிற இந்த தகவல் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஒரு மூத்த அதிகாரி ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவருடைய ஸ்டைலிஷு போதனைகள் இதிலெல்லாம் நிறைய டிவோட்டிஸ் இருந்தாலும் பல தீராத நோய்கள்லாம் இவர் தீர்த்துருவாராம். இதுக்கு லட்சக்கணக்கில் இவருக்கு பணம் வந்து கொண்டு இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த பகுதியில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் இவர் பேசுகிற போது அவருடைய வண்டி போன பிறகு அந்த வண்டி போன இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நடந்திருக்கு. அது குறிப்பாக ஒருத்தர் கீழே உள்ள மற்றவர்கள் அவங்க பின்னாடி முட்டி மோத அந்த இடமே பெரிய கலபரமாக மாறியிருக்கு. அந்த கூட்டத்தில் தப்பித்து செல்வதற்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடைபெறுது அப்படின்னு தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு கூட்டம் ஓடியிருக்கு. இதிலெல்லாம் தான் இவ்வளோ பெரிய மரணங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. இதுக்கு இந்த சாமியார் ஒரு பதிலை இப்போ சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சில சமூக விரோதிகள் அப்படின்னு இந்த போலே பாபா சொல்லியிருக்காரு. யாரு அந்த சமூக விரோதிகள்?